கடவுளே என் புருஷன் தான் எனக்கு தெய்வம் அவருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் அவரை காப்பாத்தணும் யூனிஃபார்ம் காணுமே லௌரே ஆ இதோ வந்துட்டேன் என்னடா பண்ற இதெல்லாம் இத்தனை நாளா பூஜை அறையில தொப்பி வச்சு கும்பிட்டு இருந்தேன் இப்போ என் யூனிஃபார்மே வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டியா போற போக்க பார்த்தா ஸ்கூல் குழந்தைங்க பரிச்சட்டையில சாமி படத்தை ஓட்டிட்டு போகுமே அந்த மாதிரி என் முதுகுல ஓட்டி அனுப்பிச்சிரு போல இருக்க எப்படி ஜோக்கு உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தாங்க பயங்கரமான ரெண்டு கொலகாரங்களை பிடிக்கிற பொறுப்பை நீங்க ஏத்துட்டீங்கன்னு தேவி அக்கா சொன்னாங்க ஆமா இப்போ அதுக்கு என்ன எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க அதனால தான் உங்க Dress பூஜையில வச்சு நான் கும்பிட்டேன் நீ இவ்வளவு பயந்தாங்குளியா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் வேறவாத ஓஹோ எனக்கு தாலி கட்டி இருக்க மாட்டீங்க அப்படி தானே நான் அப்படிலாம் சொல்லவேனா ராஜா பின்ன என்ன சொல்ல வந்தீங்களோ நான் அது வேற வேலையில செந்துப்பேன்னு சொல்ல வந்தேன் இருக்குற சைஸ பார்த்தா ரெட்டையா இருக்கும் போல இருக்க இல்ல மூணு அப்படியா கங்கிராச்சுலேஷன்ஸ் ஏய் ஆவோ ஏய் பாத்தியா நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன இடிக்குது பாத்தீங்களா வயித்துக்குள்ள உங்க பையே எட்டி நிக்கிறான் அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு கிடையாது ஒரு வருஷமா ஆமா அம்மா தாங்காதம்மா அதாவது டாக்டர் என்ன சொல்லிருக்காருன்னா டெலிவரி ஆகுற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அதே அப்பதான் சுகப்பிரசவம் ஆகும்னு ஓ டியூட்டிக்கு டைம் ஆகுதே Dress மாட்டிட்டு கிளம்புங்க கடமை இது கடமை எஸ் வர வெயிட் ஆன சம்பளம் தூக்க கூடாது டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து எல்லாம் கரெக்ட்டா சாப்பிடணும் அப்புறம் சாயங்காலம் அது கார்பெட் நீங்க உள்ள வந்து போங்க இந்த கார்பெட் பாருங்க தான் அதெல்லாம் முடியாது உள்ள வாங்க ஐயோ என்ன நீ இப்படி சலனம் பாத்துக்கிட்டே பாரு எனக்கு கொஞ்சம் குடிக்காதமா நான் சொல்றேன் எனக்கு வேலைக்கு போணும்ல அதெல்லாம் இல்ல உட்காருங்க வா சார் பரல கரங்க மோர் கண்டரே கொஞ்சம் இருக்க மோர் சாப்பிட்டு போலாம் அப்படியே அம்மா இங்க என்ன கருப்பா இருக்கு எங்க இங்க இங்க இந்த ஆ என்ன நீங்க வந்துறோம் ப்ளே
மார்னிங் ராமு ஹவ் ஆர் யூ ஏ ஏ மேல கோவமா இந்த கோவத்தலாம் என் கணக்கு வாத்தியார் கிட்ட வெச்சுக்கோ நேத்து என்னாச்சுனா கணக்கு வாத்தியார் இவ்ளோ ஹோம்வொர்க் கொடுத்துட்டாரு அதனால லேட் ஆயி போய் உன்னோட ஆட முடியல நேத்து சாந்தரம் உன் கூட நான் ஆடல இல்ல அது கணத்துல போட்டுக்கறேன் நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டு என் கூட பேசுடா ப்ளீஸ் थैंक यू रामू थैंक यू सावित्री सावित्री आ இத வந்துட்டே மா सावित्री ஆபீஸ்க்கு அவசரமா போகணும் டிபன் ரெடி பண்ணி வை ஆவிசம்மா ஆ அம்மா குழந்தை ரெடி ஆயிட்டானா ஆ அவரே அப்பவே குளிப்பாட்டிட்டே ஒருவேளை फ्रेंड्सோட விளையாடிட்டு இருப்பாரு விதட்டி இவன செத்து போய்டானா செத்து போல ஆன்ட்டி யுகந்தர் இரும்பு மனுஷனாச்சே அவர் எந்த குண்ட சாகடிக்காத ஆ அதானே ஏமா ஜான்சி இன்னைக்கு உங்க காலேஜில இவன் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கே போய் குளிச்சிட்டு வா டிபன் ஆறி போய்டும் சரி நீ இந்த புத்தகத்தோட பாத்ரூமுக்கு போனா பொழுது போன பிறகு தான் வருவே போ ஏ உனக்கு இன்னும் டைம் ஆலியா டை எடுக்கறேன் வந்து விளையாடிட்டு இருக்க ஆ டைய தான் தேடிட்டு இருக்கேன் டை உன் பாக்கெட்ல இருக்குடா ஆ थैंक यू குட் மார்னிங் டு எவரிபடி ஹாய் வா கிஷோர் டிபன் சாப்பிடு थैंक यू अंकल இப்பதான் சாப்பிட்டேன் சரி கொஞ்சம் காபியாவது சாப்பிடு உட்காரு என்ன கொஞ்ச நாள் ஆளையே காணோம் பிஸி டான்சர் ஆச்சே நம்ம வீட்டுக்கு எப்படி வருவாரு டைம் இருக்கணும் இல்லையா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க இப்போலாம் டிஸ்கோ டான்ஸ் பிரேக் டான்ஸ்னா ஜனங்களுக்கு மோகம் அதிகமாயிருச்சு ஒவ்வொரு நாளும் புரோகிராம் அதனால தான் வர முடியல அதானே ஒருவேளை மேரேஜ் லேட்டா போகுதேனே நம்ம ஜான்சி ஆட்டம் உனக்கு கவலை ஏற்பட்டுடுச்சா போங்க அக்கா விஷயம் என்னன்னா கிஷோர் தம்பி உங்க கல்யாணத்தன்னை கூட டான்ஸ் புரோகிராம் ஒத்துக்கீங்களோன்னு நம்ம ஜான்சி பயப்படுறா பயப்பட வேண்டாம் வெளியூர் புரோகிராம் வச்சுக்க மாட்டேன் அப்படினா உன் புரோகிராமே உள்ளூர்லயே வெச்சுக்குவியா டிபன் சீக்கிரம் ரெடி ஆயிடு ரிக்ஷா வந்துடும் அக்கா என் மொபைலுக்கு ஏதோ கோளாறு நீ என்ன டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போறியா சாரி நான் ஏலியரா போறோம் டிஓ இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் செய்ய டாபிஸ்க்கு அனுப்பணும் நீ டிபனோட ரிக்ஷாவல போய் ஜான்சி போலாம் ஆனா நான் வேணா டிராப் பண்றேன் வரியா முதல்ல அத செய்ங்க அதுக்காக தான் எங்க ஜான்சியோட மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு ஹோம்வொர்க் எல்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டு வரணும் புரியுதா அங்க காலேஜ் புரியல கட் பண்ணிட்டு மாட்டேன் ஆ போயிட்டு வரியா தீபன் டாடா மம்மி டாடா வரேன் ஜான்சி சரி கா பை யாயா 2 மணிக்கு வர சொன்னேனே ஏன் லேட் எல்லாம் என் சம்சாரத்தினால லேட் உங்க சம்சாரமே இவங்க தானே ஆமா சோ அதெல்லாம் வீட்ல ஏன் லேட் சோராக்கி குழம்பு வச்சிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயி போச்சு தேவி உனக்கு பிடித்தமான வத்த குழம்பு வச்சிட்டு வந்திருக்கேன் அல்வா கிண்ட சொன்னே கிண்டுனீங்களா கிண்டாமும் இருப்பனா இல்லையா நீ கான்ஸ்டேபிள் அந்த அம்மா ஹெட் கான்ஸ்டேபிள் அவங்க எப்படி உங்களுக்கு சம்சாரம் ஆனாங்க அது ஒரு பெரிய சமாச்சாரமான ஃபிளாஷ்பேக் உங்களுக்கும் ஃபிளாஷ்பேக்கா ஏன் காமெடினுக்குலாம் ஃபிளாஷ்பேக் வந்து ஒத்துக்க மாட்டீங்களா சொல்றேன் கேளு ஒரு பார்க்கல இவள நான் பார்க்கையில யார் நீ என்ன பார்த்தா தெரியல பார்த்தா தெரியிறதுக்கு நீ என்ன டிவியா அட போய் காலையில இருந்து நின்னுகிட்டு இருக்கேன் ஒரு கிராக்கியும் கிடைக்க மாட்டேங்குது ராக்கியா நாம நினைச்சபடி பலான கேஸ் தான் அமுத்திர வேண்டியதுதான் யார் நீ ஆ இந்த ஏரியாவுல என்ன தெரியாதவங்க யாருமே கிடையாது கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்பி ஐஜி வரைக்கும் அம்மாவுக்கு அத்துப்படி ஆக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்டே வளைச்சிட்டியே ஆமா ஆட்டோல வந்தியா ஆ அத எப்படி உங்களுக்கு தெரியும் இல்ல இந்த பார்க்குக்கு தனியா வர்றவங்க எல்லாம் ஆட்டோல தான் வருவாங்க டாக்ஸி பிடினா ஹோட்டலுக்கு போயிடுவாங்க ரேட் என்ன ஆட்டோக்கா ஹோட்டலுக்கா உனக்கு 1000 ரூபாய் மாசத்துக்கா ஒரு நாளைக்கு ஜாஸ்தியா இருக்கு அது சரி ஐஜி பாத்தியாச்சே ஹை கிளாஸா தான் இருக்கும் ஆமா அந்த 1000 ரூபாய 500 500 ஆ ரெண்டு டீவா தரறனே தவணை முறையில எல்லாம் கிடையாது மொத்தமா தான் தரணும் சரி இன்னையில இருந்து சம்திங் அதிகமா வாங்க வேண்டியதுதான் சைக்கிள்ல டபுள்ஸ் போறவங்க எல்லாம் புடிக்க வேண்டியதுதான் ஐயோ அதான் சைக்கிள்ல டபுள்ஸ் போலாம்னு சட்டமே போட்டாங்களே நிலமதறியாம சட்டம் போட்டுவாங்களே சரி தரேன் வா போலாம் ஆ ஒரு கண்டிஷன் என்ன போறதுக்கு முன்னால இந்த தாலிய நான் கட்டிக்குவேன் எதுக்கு நாம ரூம்ல இருக்கும்போது போலீஸ் வந்து கதவை டக் டக்னு தட்டிச்சின் வச்சுக்கங்க இந்த தாலிய பார்த்ததும் நாம ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டேன்னு விட்டுட்டு போய்டுவாங்க கை பெரிய கை ஆ இன்னொரு விஷயம் இன்னொரு தாலிய நான் கட்டிக்கணுமா இல்லங்க போகும்போது அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போயிரவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கா எதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்கள ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்க அவங்கள நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பாரு என் பேரை சொன்னாலே அலறும் வா உள்ள வா நம்ம செல்வாக்கு தெரியும் ஆ பாத்தியா இந்த ஸ்டேஷன்ல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு இல்ல அம்மாவுக்கு
அம்மாவுக்கா இப்ப இந்த மாதிரி கேஸ்க்கெல்லாம் ஸ்டேஷனே மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிருச்சா யோ நான் கேஸ் இல்லையா உன்ன மாதிரி கேஸ்ங்களை புடிக்க வந்தவ புடிக்க வந்தவளா ஆமா உன்ன மாதிரி டியூட்டியே பார்க்காம லூட் அடிக்குறவங்கள புடிக்கிறதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் நான் யார் தெரியுமா தெரியுமே ஈவன் ஸ்டேஷன்ல சாதாரண கான்ஸ்டபிள் நிர்த்தியா நீ என்னமோ ஐஜி நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கியா 20 வருஷமா நீயும் கான்ஸ்டபிள் தான் மூணு தடவை சஸ்பெண்ட் ஆகி போய் மந்திரி சிபாரிசுல வேலை செஞ்ச நான் அப்படியா என் சொந்த திறமையில முன்னுக்கு வந்தவையா அது உனக்கு தெரியுமில்ல அதான் ஊருக்கே தெரியுமே அப்படி சொல்லு இப்படியே பார்க்கல ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து முடிஞ்சு சின்ன ஆஸ்பத்திரிக்கு தான் போல ஆஸ்பத்திரிக்கா எதுக்கு குழந்தைக்காக தான் நாளையில இருந்து மூணு மாசத்துக்கு லீவ போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் தேன் நிலவுக்கு போக போறோம் மூணு மாசத்துக்கா அப்பத்தானே இவ மூணு மாசமாயி வருவா தேன் நிலவுக்கு வாங்க இவன் தான் ஜானி இவன் பேர்ல ஆறு கொலைக்கேசும் இருபத்தி நாலு ராபரி கேசும் இருக்கு இவன் ரங்கா இவன் மேல நாலு கொலைக்கேசும் பதினஞ்சு ராபரி கேசும் இருக்கு மிஸ்டர் சங்கர் இவங்க ரெண்டு பேரும் இன்டர்நேஷனல் ஃப்ராட்ஸுங்க இவங்க வந்து பெரிய பெரிய நகரங்கள்ல கொள்ளை அடிச்சிருக்காங்க மும்பை போலீஸும் டெல்லி போலீஸும் இவங்களை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க பட் அவங்களால பிடிக்க முடியல இப்ப மெட்ராஸ் வந்திருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு மிஸ்டர் சங்கர் உங்களால தான் நம்மளோட மானத்தை காப்பாற்ற முடியும் அவங்கள பத்தி டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு இந்தா இந்த கேஸ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் உங்களுக்கு துணையா இன்ஸ்பெக்டர் நிவாஸ் இருப்பாரு நீங்க தான் அவங்களை கண்டுபிடிக்கணும் தேங்க் யூ சார் வித் பெஸ்ட் ஆஃப் லக் கௌரி 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 அடே தேவி அக்காவா பாத்து மெல்லமா வாமா வாங்க ஒரு முக்கியமான விஷயம் வா நீ முழுகாம இருக்க ஏன் வீட்டுக்காரர் தான் இருக்காரு என்ன பிரயோஜனம் இந்தம்மா என்ன கதலா இது நாகாத்தம்மா கோயில்ல மந்திரிச்ச கயிறு நீதான் அடிக்கடி பயப்படுவியே இத கட்டிக்கிட்டா பயம் எல்லாம் போயிடும் அப்படியா இருங்களே காபி சாப்பிட்டு போலாம் ஐயயா நீ வேறம்மா போலீஸ்காரங்களுக்கு எங்க இதுக்கெல்லாம் நேரம் எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு நான் வரட்டுமா அக்கா வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க அட என்னம்மா நீ இது ஏன் வீடு நான் எப்ப வேணாலும் வந்து சாப்பிடுவேன் இத பாரு இன்னும் ஒரு வாரத்துல அண்ணன் மாதிரியே ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்கணும் வரட்டுமா சரி வாங்க மிஸ்டர் பழனி நீங்க இப்ப ஏர்போர்ட் போறீங்க யாராவது சந்தேகப்படும்படியா நடந்துட்டா இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க ஓகே ஹலோ இன்ஸ்பெக்டர் சங்கர் ஹியர் நான் தான் ஜானி இன்ஸ்பெக்டர் சங்கர் சார் எங்களை பிடிக்கிறதுக்கு ஐடி உங்களை நியமிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டோம் எங்களை தாங்களே அறிமுகப்படுத்திக்கிறோம் இந்த போன் எங்க இருந்து வருதுன்னு டெஸ்ட் பண்ணுங்க என்ன சார் எங்க இருந்து பேசுறோங்கறத டெஸ்ட் பண்ண சொல்றீங்களா ட்ரை பண்ணாதீங்க சார் உங்களால முடியாது ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா எங்க வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்ல எங்களுக்கும் ப்ராப்ளம் இல்ல யூ ப்ளடி ஹலோ ஹலோ ஏதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல சார் மெயின் லைன்ல கனெக்ட் பண்ணி பேசிருக்காங்க ஹலோ இன்ஸ்பெக்டர் சங்கர் வீடா ஆமா நீங்க யாரு நீங்க தான் ஒரு வைஃபா ஆமா என்ன விஷயம் உங்க வீட்டுக்காரர் லாரியில அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு என்ன சொன்னீங்க ஐயோ அவருக்கு என்னாச்சு ரொம்ப சீரியஸா இருக்காரு உடனே வாங்கம்மா கௌரி கௌரினு உங்க பேரையே சொல்லிட்டு இருக்காரு உடனே வரேன் எங்க வரணும் ஆட்டோ பிடிச்சிட்டு அடையார் பார்க் ரோட்ல வாங்க நாங்க உங்களுக்கு வழி காட்டுறோம் இப்பவே வந்துடுறேன் வணக்கம்மா நீங்க தான் இன்ஸ்பெக்டர் சங்கரோட வைப்பா ஆமா அவர் கொண்ட ஆகலையே ஒண்ணு ஆகல கார்ல உட்காருங்க சொல்றேன் வாங்க வாங்கம்மா ஒண்ணு பயப்படாதீங்க வாங்க வாங்க உள்ள உட்காருங்க என் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் சொன்னீங்க அப்படின்னு போன் பண்ணதே நாங்க தான் உங்க புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க அத டெஸ்ட் பண்ண தான் ஒரு சின்ன ப்ளே பண்ணோம் அவ்வளவுதான் அப்போ என் புருஷனுக்கு ஒண்ணு ஆகலையே அவசரப்பட்டு கண்ணல ஒத்திக்காத இன்னைக்கு இல்லாட்டி இன்னொரு நாளைக்கு ஆபத்து தான் எங்களை பிடிக்கணும்னு உன் புருஷன் வல வீசி தர்றான் எங்களுக்கு எதிரி போலீஸ் இல்ல உன் புருஷன் தான் நீங்களா
எங்க திட்டத்துக்கு யார் இடஞ்சலா இருந்தாலும் அவங்கள தீர்த்து கட்டுறதுதான் எங்க வழக்கம். ஐயோ அவரை ஒன்னு பண்ணிடாதீங்க. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். நீ தாங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல உங்க வயித்துல வளர குழந்தைக்காக தான் பாக்குறோம். ஐயோ அப்படியே சொல்லாதீங்க. நாங்க கொலகாரங்களா இருந்தாலும் எங்களுக்கு செட்டிமெண்ட் உண்டு. பாவம் வாய் வயிறுமா இருக்க உனக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படலாமா? இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்ங்கறத நான் சொல்றேன். உன் புருஷன் ரெண்டு நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க கூடாது அவ்வளவுதான். நான் எப்படியோ அவரை கூட்டிட்டு போயிடுறேங்க. தட்ஸ் குட். இங்க நடந்த விஷயம் எதுவுமே வெளியே தெரிய கூடாது. மைண்ட் இட். சரிங்க. எங்க போயிட்டு வர? அது வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் வந்துச்சு. என்னமோ ஏதோன்னு ஒண்ணு போதும். எவனாவது எனக்கு ஆக்சிடென்ட் ஃபோன் பண்ணா உடனே ஓடிறதா? நீ படிச்சவதானே இப்படி வாய் வயிறுமா ஓடி இருக்கே. உனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா என் நிலைமை என்ன ஆறது? யோசிச்சு பாத்தியா? நீங்க இனிமே போலீஸ் வேலைக்கு போக வேணாம். ஆரம்பிச்சிட்டியா? தினம் நீங்க வேலைக்கு போறதுக்கு அப்புறம் நான் இங்க சேர்த்து பழிச்சிட்டு இருக்கேன். ஏண்டே நான் போலீஸ் காரன் தெரிஞ்சா கட்டிக்கிட்டேன். அதுல இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பைத்தியம். ஆபத்து வரணும்னு இருந்தா எந்த தொழில் வரும்? இனிமே இப்படி ஏதாவது போன் கால் வந்தா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விசாரி. புரிஞ்சுதா? கோமா வா. உன் நல்லது நான் சொன்னேன். டிஃபன் சாப்பிடலாமா? ஓகே மெதுவா பாத்து. டிஃபன் இட்லி தேங்காய் சட்னி. ஓகே சாப் சொல்லு. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கோச்சுக்க மாட்டீங்களே. நம்ம ஊர் அம்மன் கோயில்ல மாவிளக்கு வைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். போனோம்னா ரெண்டு நாள்ல வந்துடலாம். வர்றதை பத்தி ஒண்ணும் இல்ல, ரெண்டு நாள்ல அந்த கேடிங்ல பிடிக்கணும்னு கமிஷன் உத்தரவு போட்டிருக்காரு. நான் எப்படி பிடிச்சிருவேன்? அதுக்கப்புறம் நீ எந்த கோயில் கூப்பிட்டாலும் ரெண்டு நாள் என்ன ரெண்டு வாரம் வரேன். ஓகே. என் கழுத்துல தொங்குற தாலி பத்தி கவலை இல்ல, உங்களுக்கு மெடல் தான் முக்கியம். இது பாரு கௌரி, இவர் எனக்கு முதல் பொண்டாட்டி போலீஸ் உத்தியோகம், நீ எனக்கு ரெண்டாவது பொண்டாட்டி. என்ன எனிவே டியூட்டி ஃபர்ஸ்ட். ஓகே. ஐயோ இதவர் கௌரி, நான் ஏதோ தமாஷா சொன்னது என்ன? டேய் இது பாரு. ஏய் கௌரி, உன் கூட மாவளுக்கு ஏத்த வரணும். அவ்வளவுதானே? நாளைக்கே வரேன். நிஜமா? நிஜமா? அம்சாரம் சொல்றா, பேயே வந்தாலும் பயப்பட மாட்டேனே. ஹேங்கர்ல சட்ட தொங்க போட்ட மாதிரி ஒரு உடம்பு. நீ எல்லாம் ஏயா போலீஸ் வேலைக்கு வந்த? யோ என்ன கிண்டலா பண்ற? போலீஸ் வேலையில சேர்றதுக்கு முன்னாடி உன்ன மாதிரிதான் இருந்தேன். சர்வீஸ் செஞ்சு செஞ்சு இப்படி இழைச்சிட்டேயா? யோ வேற சாதாரணமா நினைக்காத. மலையூர் மம்புட்டியா இருந்தானே அவரை பிடிச்சது நீ தானே? நான் தான் பிடிக்கணும்னு நினைச்சேன், வேற ஒருத்த முடிச்சுட்டான். அதை விடு, இந்த தீச்சட்டி கோவிந்தன் தானே? அவரை நீ தான் பிடிச்சிய? பிடிக்கணும்னு நினைச்சேன், இன்னொருத்தன் பிடிச்சுட்டான். இப்ப இவரை நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க. இப்ப இங்க என்ன நடந்துருச்சு? ஒதுங்க ஒதுங்குங்கிற. ஆமா ஏன் இந்த அம்மா பின்னாலே சுத்திக்கிட்டு இருக்க? யோ இவங்க ஹெட் கான்ஸ்டேபிளா இருக்கலாம், ஆனா பொம்பளை, இவங்களை யாராவது கையை பிடிச்சு வலிச்சிட கூடாதேன்னு நான் செக்யூரிட்டியா இருக்கேன். இதுக்கு எதுக்கு பொம்பளைங்களா வேலைக்கு சேரணும்? சார் தேவையெல்லாம் பேசாதீங்க. நான் உன் புருஷன். அதெல்லாம் வீட்ல. ஐயோ வீட்லயே ட்ரெஸ் போட்டுட்டு உயிரை வாங்குறாயா? ட்ரெஸ் கழட்டிட வேண்டியதானே? முடியாதுங்கிறாளே, ராத்திரி ஒரு மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போறேன். கண்ணே கற்கண்டேன்னு கன்னத்துல கை வைக்கும் போது ஒரு சத்தம். என்னன்னு கேட்டா உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடறாருன்றான். அடுத்த நாள் டியூட்டி முடிஞ்சு ஒரு மணிக்கு வீட்டுக்கு போகும்போது கண்ணே கற்கண்டேன்னு கன்னத்துல கை வச்சு கொஞ்சம் போது ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அவங்களை ஏட்டையா கூப்பிடறாருன்றான். இன்னைக்காவது கண்ணே கற்கண்டேன்னு கன்னத்துல கை வச்சா நீ கூப்பிடுற. சாரி சாரி அம்மா, அடுத்த தெருவுக்கு போலாமா? அடுத்த தெருவுக்கு போறீங்களா? என்ன பிச்சை எடுக்க போறீங்களா? அப்பா பாத்து என் சம்சாரம் மூணு மாசம். மாப்பிள்ள இல்ல நாளைக்கு வந்துடும். மாப்பிள்ள ஓகே ஓகே. அர்ஜென்ட்டா வர சொல்லி ஃபோன் பண்ணீங்க. ஒண்ணு இல்ல மாமா, கௌரி கோவில்ல மாவிளக்கு போடணும்னு சொல்றா. சரி என்னையும் கூட வர சொல்லி அடம் பிடிக்கிறேன். சரி என்னால இப்ப வர முடியாது, அதான் இப்ப உங்களை வர சொன்னேன். வாங்க ஜீப்ல போயிட்டு பேசுவோம். ஓகே
நான் என்னமோ எழுத நினைச்சு பயந்தே போயிட்டேன். என்ன ஊருக்கு போற குஷியா? என்னங்க இது இவ்வளவு லேட்டா வரீங்க? நான் ரெடி ஆயி ரொம்ப நேரமாச்சு. அங்கிள், அப்பா நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சௌக்கியமா இருக்கியா? ஒரு முக்கியமான விஷயம், நீ கோச்சிக் கூடாது. ஏசி கிட்ட ரெண்டு நாள் பர்மிஷன் கேட்டேன், தரவே முடியான்னு சொல்லிட்டாரு. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தா திடீர்னு பார்த்தா உங்க அப்பா நிக்கிறாரு. மாமா நீங்களா இங்க வரல, அந்த அம்மனா பார்த்து உங்களை அனுப்பிச்சிருக்க. உண்மைதான் மாப்பிள்ள. நீ என்ன பண்ற? உங்க அப்பா அவட ஊருக்கு போற. ஏசி நாளை காலையில கேம்புக்கு போறாரு. அவர் அந்த பக்கம் போன உடனே நான் இந்த பக்கம் வந்துறேன். ஓகே? நான் போக மாட்டேன். ஏய் என்னடா சொல்றது கேளுடா. முடியாதுங்க, நான் போக மாட்டேன். அம்மா அவர்தான் நாளைக்கு வரேன்னு சொல்றாரு. அப்புறம் ஏமா குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா, அவர் அப்படிதான் சொல்வாரே, ஆனா வரவே மாட்டாரு. அது வேற இருக்கா? மாமா ஒரு நிமிஷம், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதம்மா, நீ இல்லாமனால தூங்க முடியாதுமா. வாய மூடு, வாய மூடுடி. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும் வாங்க. அகரடப்பாவல கல்ல போட்டு ஆட்டின மாதிரி நூறா குடு நூறா குடுன்னு கேட்டுட்டு நின்ன எனக்கு கெட்ட கோபம் வரும். ஜாக்கிரதை. மிருங்க மத்தியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, அதனால என்ன பார்த்தா மாடு மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. என்ன சொன்னேன்? நான் மிருகம் இல்லடி, உன் அப்பா மிருகம், உன் அம்மா மிருகம், அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த நீ காண்டா மிருகம். போதும், எங்க அப்பா உன்ன மாதிரி பாம்பு தவக்கல வியாபாரி இல்ல, தங்க வியாபாரி. அப்படிப்பட்ட நல்லவருக்கு பிறந்த பத்திரமாத்து தங்கம் தான் இந்த மிருகத்தை கட்டிக்கிட்டு மிருகங்களோட வாழ்ந்துட்டு இருக்கற. ஐயோ மிருகங்கள்னு பண்மையா சொல்றியடி. ஐயோ ஐயோ, இதுக்கு முன்னால எத்தனை மிருகங்களோட நீ வாழ்ந்த? பத்தினியா என்னைய சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படாம என்ன பண்றது? நீ சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பாத்தீங்களா பரசுராமன் சார், நூறு ரூபாய் கேட்டதுக்கு என்னெல்லாம் சொல்றாரு. வணக்கம் ப்ரொஃபசர் சார். என்னை அழகே சார், பாவம் சுந்தரி கிட்ட ஏன் சண்டை போடுற? அவ காசு கேட்டா கொடுக்க வேண்டியதானே. இருங்க, நீங்க சொன்னதெல்லாம் எங்க அப்பா போன் பண்ணி சொல்றேன். அழகு உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துப்பா, என் பேரனுக்கு ஒரு லவ் பேர்ட்ஸ் வேணுமா? சர சார், பசங்க விளையாடுற மாதிரி அருமையான லவ் பேர்ட்ஸ் வந்திருக்கு, வா தம்பி காட்டுறேன். இன்னும் உனக்கு என்ன வேணாலும் வாங்கிட்டு போயிடு. அப்பா உங்களை போல பேச சொல்றாரு. வந்துட்டேன். தாத்தா தாத்தா, இது கூட ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா. ஆமாப்பா அது ரொம்ப நல்லா இருக்கு, வளர்க்கறது ஈஸி. தாத்தா இதையும் வாங்கிக்கலாமா? வேண்டாண்டா, இப்பவே வீட்டு மிருக காட்சாலி ஆகிட்டேன்னு உங்க அம்மா என்ன திட்டுற? ப்ளீஸ் தாத்தா, எங்க அப்பா போன். வாய மூடு. ஒன்னும் இல்லப்பா, அவள அவள. தாத்தா தாத்தா, எனக்கு ஒரு ஜத உடும்பு வாங்கி கொடுத்தாத்தா. சரி, உடும்புல ஒரு ஜோடி கொடு. அழகு, ஆர்டர் கொடுத்து வாங்கினவங்க ஒரு வாரம் டைம் ஆகும். அப்படின்னா இதை கொடுங்க. அது வேற ஆளுக்காக வர வச்சிருக்கு தம்பி, அடுத்த வாரம் ரெண்டு பெரிய உடும்பையே வர வச்சு தரேன். இப்ப வா, இந்த லவ் பேர்ட்ஸ் தரேன். எங்க அப்பா போன்ல இருக்காரு, சீக்கிரம் வாங்க. வர்றேன். என்ன வியாபாரம் பண்ண விட மாட்டியா? அப்ப நான் கேட்டதை கொடுங்க. ஓ உயிர் எடுக்கிறாளே. இந்த அப்படி போய் தொலை, இனிமே உங்க அப்பா போன் பண்றான்னு என்ன மிரட்டாத. யார் பேசுறது? கௌரி இப்பதான் வந்தா, கொஞ்சம் இருங்க. அம்மா கௌரி, உனக்கு போன்மா? யாருப்பா? யாரோ உன் ஃப்ரெண்டா? ஹலோ. உன் மேல இறக்கப்பட்டு உனக்காக ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாச்சு, அதை நீ பயன்படுத்திக்கல. வாயும் வயிறுமா இருக்கும் போதே நீ விதவையாகணும்னு உன் தலையில எழுதியிருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. ஹலோ 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 ஹலோ. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணுமில்லப்பா, என் ஃப்ரெண்ட் இருக்கல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் என்னமோ நினைச்சு பயந்து போயிட்டேன்மா. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிப்பா. போம்மா போ. தங்கச்சிக்கு சீரியஸ்னு டெலிகிராம் வந்திருக்கு. டெலிகிராமா? என்னம்மா அவளை யோசிக்கிறீங்க? என்னால இப்ப உடனடியே ஊருக்கு போக முடியாது, அதான் யோசிக்கிறேன். நீங்க கவலையப்படாதீங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. நான் ஊருக்கு போயிருக்கிற விஷயத்த மிஸ் நிவாஸ்க்கு தெரியப்படுத்துங்க. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த கேஸ நிவாச பாத்துக்க சொல்லுங்க. சரி. ஓகே. அப்பா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இது நம்ம விஷயம். ஓம் உமாய் நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சில்ப சாஸ்திரே நமக, ஓம் நீலகண்டாய நமக, ஓம் நாகராஜாய நமக. நகை அலங்காரத்தோட காட்சி அளிக்கிற இந்த நாகலிங்க சுவாமியை பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு போதாதுங்க. இந்த திவ்ய தரிசனத்துக்காகத்தானே அத்தனை பக்தரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. போங்க போங்க, நெய்வேத்தியத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் போங்க. போங்கலாம்ப்பா. தள்ளு தள்ளியா சொல்றேன். Thank you.
அவளை டிக்கெட் கொடுங்க. Thank you. ஓம் நம சிவாயா. பாருங்க நான் என் ஃபேமிலியோட வந்து பூஜை பண்ணணும்னு நினைச்சேன். அவ என் கூட வர முடியாம போயிடுச்சு. நீங்க ஃபேமிலியோட கஷ்டப்படுறீங்க போல இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் கூட வரலாம். ஏஷா வரும். அந்த பகவானே உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறோம். வாடி எவ்வளவு நேரம் கியூல நின்னு கஷ்டப்படுறது. சரி வாங்க போலாம். உண்மை இல்லையா? எங்கள கூப்பிட்டாரு. வாங்க வாயண்டி. நைவேத்தியத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. பூஜைக்கு அரை மணி நேரம் ஆகும். நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கடா. எல்லாரும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். நைவேத்தியம் ஆன பிறகு எங்க பூஜை ஆரம்பிங்க. அது வரைக்கும் இங்கே. மகாதேவா மகாதேவா மகாதேவா. ஓம் சிவாய நமக. ஓம் நாகராஜாய நமக. ஓம் ஸ்ரீராஜாதிராஜாய பிரசக்ய சாஹினே நமோ வயம் வைஷ்ணவனாய குருமகே சமேகா மாம் கா மகாமாய மஜ்ஞம் காமேஸ்வரூ வைஷ்ணவனோய தசாது. உயிர் போயிடும். ஆஜாய நமக. ஓம் நாகஸ்வரூபாய நமக. ஓம் உமாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சில்பம். சத்தம் போட்ட க்ளோஸ் பண்ணிடுவேன். மரியாதையா அந்த நகைகள் எடுத்து பிரீஃப் கேஸ்ல வை. அபச்சாரம் அபச்சாரம். யாரேங்க? ஏய் வாய திறந்த கதை முடிஞ்சிடும். நகைகள் எடு. கம் ஆன் குயிக். பாருங்க நாகராஜ சுவாமிக்கு துரோகம் பண்ணப்படாது. அப்படியா? இங்க நடந்த சம்பவம் யாருக்கும் தெரியாதபடி சிரிச்ச முகத்தோட கோவில் வாசல் வரைக்கும் வரணும். போங்க. வாடி நமச்சிவாயா நாகராஜா Thank you.
எதுக்காக சீரியஸ்னு சொல்லி போய் தந்தி கொடுத்த? உங்களை காப்பாத்தணும்னுதான் அப்படி ஒரு தந்தி நான் கொடுத்தேன். அந்த ரெண்டு கொலைகாரனுங்களை என்ன மிரட்டி உங்களை கொலை செஞ்சிருவேன்னு சொன்னாருங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுங்க. ஷட் அப். உன் வீக்னஸ் புரிஞ்சுகிட்டு அந்த பாஸ்டர்ஸ் உன்னை பிளாக்மெயில் பண்றாங்க. அங்க என்ன ஆச்சோ? காட். மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. அந்த கடவுள் உங்களை விட்டாலும் நான் விட மாட்டேன். சொல்லுங்க அந்த நகைகளை எங்க வச்சிருக்கீங்க? Come on, speak out! எனக்கு தெரியாது. அப்புறம் விட்டுடுங்க. நான் சொல்றேன், பிரகாசம் பார்க்கிட்டு இருக்கிற குப்பை தொட்டிக்குள்ள போட்டிருக்கோம். நான் நம்ப மாட்டேன். இவன் சொல்றது உண்மைதான் சார். உங்ககிட்ட இருந்து தப்பிச்ச பிறகு எடுத்துக்கலாம் போட்டோம். பாக்குறேன். போலீஸ் ஏமாத்த பாக்குறீங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? எங்க மேல குற்றத்தை சுமத்திட்டு மொத்த நகைகளையும் நீங்களே அபேஸ் பண்ணிட்டீங்களா? நகைகளை கம்மி விலைக்கு விற்காதீங்க சாமி. நகைங்களாச்சே, பக்தியோட அதிக விலைக்கு வாங்கிக்குவாங்க. ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உண்மையை வர வச்சிருவான். உயிரே போனாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட கிரிமினல். இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு தான் கெட்ட பேர். அதனால உடனே கோர்ட்டு கொண்டு போங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை உடனடியா செய்யுங்க.
போதும் வரை காணலாமா இசை மழை ஓடை போல் மின்னலை போல் நாலு மிக்க தெண்டலை போல் ஆடாட கோதைகள் போதும் வரை காணலாமா இசை மழை ஓடை போல் மின்னலை போல் நாலு மிக்க தெண்டலை போல் ஆட தென்பூமேல் வந்தாட்டம் போலே நாம் துள்ள எல்லாரும் கூட்டத்தில் ஆடினாலே உருவச்சிடாத உல்லாசம் கூட கைத்தாளம் போல போதைகள் போதும் வரை காணலாமா இசை மழை சாயந்தரமே வந்துருவேன் நீ நல்ல பிள்ளையா நடந்துகிட்டேன்னா வந்த உடனே பிக்னிக் கூட்டிட்டு போவேன் ஓகே ஓகே மம்மி டாடி குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துங்க அந்த கவலை உனக்கு எதுக்குமா
ஜானி எங்க? வா சௌத்ரி, உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நகையை கொண்டு வந்தியா? இல்ல. நினைச்சிருந்தா எப்பவோ பண்ணி இருந்திருப்பேன் அந்த நகை யாருக்கண்டையாவது பட்டு அதனால நம்ம மாட்டிக்குவோங்கிற பயத்துல தான் நான் வேலை செய்யற வீட்டுல அந்த நகையை போச்சு வச்சிருக்கேன் அங்க எப்பவும் யாராவது இருந்துகிட்டே இருக்கறனாலதான் என்னால கொண்டு வர முடியல ஜானி வெரி குட் உனக்கு கூட மூள இருக்கு உன் பாராட்டை கேட்கணும் நான் வரல அவங்களுக்கு அவசரம் கொடுக்க அவன பத்தி உனக்கு தெரியுமே ஆமா நாளைக்கு நகையை கொண்டு வந்துருவியா அது என்னால மட்டும் முடியாது நீங்களும் வரணும் அதிர்ஷ்டவசமா அந்த வீட்டு எஜமானியமா ஊர்ல இல்ல அந்த பையன் பொண்ணு நாளைக்கு 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அப்ப நாங்க வந்துறோம் ஆனா அந்த வீட்ல ஒரு கழவ மட்டும் எப்பவும் இருந்துட்டு இருக்கான் அவனும் நாளைக்கு 10 மணிக்கு வெளிய போறதா சொல்லிட்டு இருக்கான் அதுக்குள்ள முடிச்சிரலாம் கரெக்ட் ஐடியா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நகை நம்ம கைக்கு வந்துரும் பணத்தோட வெளியூர் பறந்துரும் அதிக சந்தோஷத்துல அதிகமா குடிச்சிட்டு ஆபத்துல போய் மாட்டிக்காதீங்க அளவோட குடிங்க சீஸ் இந்தப்பா மாட்டிக்க கிளம்பு थैंक यू சாவித்ரி டாடா டாடா ஏமா ஜான்சி நீனும் பொறுப்பில்லையா பெருசா இன்ட்ரஸ்டிங் கிளாஸ் ஒண்ணும் இல்ல அதனால காலேஜுக்கு போல நீ போகலையா இன்னைக்கு போற மூட இல்ல காலேஜுக்கு போலனா பாடம் போய்டாது ஒரு நாள் போலனா என்ன அப்படி சொன்னா எப்படிமா நீ முதல்ல காலேஜ் கிளம்ப டைம் ஆது போப்போ அம்மோய் சத்தியமா போக மாட்டேன் அதுக்குள்ள என்னாச்சு இன்னைக்கு அந்த போர் மாஸ்டர் கிளாஸ் அவர் லெக்சர்னால ஒரே தலவலி இன்னைக்கு கண்டிப்பா மட்டம்தான் ஜான்சி ஜான்சி நான் சொல்றது கேளுமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு போமா நாளைக்கு வேணா லீவ் எடுத்துக்க என் டிடெக்டிவ் பிரைனுக்கு நீ என்ன எப்படியாவது வெளிய அனுப்பணும்னு பிளான் பண்ற போல தோணுது அதெல்லாம் ஒண்ணு இல்ல போமா போ சாவித்ரி இது மிலிட்டரி டிசிப்ளின் போகலன்னா சும்மா விட மாட்டேன் சாவித்ரி எனக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு காபி தரியா சரியா ஏங்க உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்த உடனே வந்துருச்சுங்களா என்ன ஆர்டர் கொடுத்த உடனேங்க அப்படியே பெஞ்ச் மேல இருக்க எடுத்துங்க சரிங்க ஆமாங்க உங்க மீட்ட மேல சத்தியம்ங்க ஏங்க இதானுங்களே ஆமா சரிங்க அப்படியே செய்யுங்க. என் தாத்தா வந்து பணம் கொடுப்பாருங்க. சரி எடுத்து பாரு. தேங்க்ஸ். ரிச்சமன் ரிச்சமன் முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் இத வச்சிடுவோம். அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போவோம் என்ன? சரி ராஜா. உட்கார். இப்பள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு எரும மாட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் குட் மார்னிங் மிஸ்டர் அழகு என்ன குட் மார்னிங்கோ குட் மார்னிங் டாக்டர் வாங்க வாங்க எங்க ஜூக்காக ஆர்டர் கொடுத்த ஸ்னேக் வந்திருக்கனே போன் பண்ணீங்களமே ஓ வந்தாச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மாகாண மாகாணமா அலைஞ்சி அந்தமான்ல இருந்து வர வச்சிருக்கங்க இந்த மாதிரி பாம்பு எந்த சூவலையும் கிடையாதுங்க இதான வச்சிருந்தேன் கணுமே சுந்தரி இங்க இருந்த பெட்டி எங்க வச்ச எங்க அப்பா திரும்பி போன்ல கூப்பிடுறாரு உன் போனும் நீயும் இங்க இருந்த பெட்டி எங்க ஏன் இப்படி கத்துறீங்க எங்கேயும் போகல அன்னைக்கு உடும்புக்கு ஆர்டர் கொடுத்த பையன் வந்து எடுத்துட்டு போயிட்டான் ஐயோ 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 அந்த பையன் கொண்டு போனது உடும்பு இல்லடி காலேஜுக்கு ஆர்டர் கொடுத்திருந்த பயங்கரமான நாகம் கருணாகம் எங்க இதோ இந்த பீரோ கீழே பதிச்சு வச்சிருக்க இத நகத்தணும் எங்கேயோ பாதாளத்துல கொண்டு போய் வச்சிருக்கே சரி புடி ஹலோ நிவாசியா குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் என் பேர் தேவிகா ராணி நான் ஜூல டாக்டர் வேலை செய்றேன் எஸ் சொல்லுங்க இந்த ஜூக்காக பிளாக் கோப்ரா ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சிருந்தோம் அது தவறுதலா வேற ஒரு பார்ட்டிக்கு டெலிவரி ஆயி போச்சு சாவித்ரி யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு ஒருவேளை கேஸ் சிலிண்டர் காரணம் இருக்கும் நீ இந்த ரூம்ல இருக்க வேண்டாவா
உள்ளே போ. ரங்கா, நான் வர வரைக்கும் இங்கே இரு. நீ நீயா? ஆமா, நானேதான். நீ ஏன் திரும்பி வந்த? போக மாட்டேன்னு சொன்ன கேட்டியா? இங்க பாரு, இந்த அவதாரத்தோட திரும்பி வந்திருக்கேன். இனிமே இன்னைக்கு நான் காலேஜுக்கு போக மாட்டேன். என்னது? காலேஜுக்கு போக மாட்டியா? ஆமா, போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். ஆமா சகோதரி, இன்னைக்கு ஏன் இப்படி மிரள்ற? ஆ, மிரள்றனா? நான் நானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, இத வெச்சுக்க, நான் குளிச்சிட்டு வரேன். பாம்பு கடிச்சா 10 நிமிஷத்துல துடியா துடிச்சு உயிர் போய்டும். அது விஷத்துல இருந்து காப்பாத்த இங்க எந்த மருந்தும் இல்ல. ஜாலி. அந்த பாக்ஸ் யார் கொண்டு போனாங்க டாக்டர்? 8 வயசு பையன், பேரு தீபன். ரிட்டையர் ஜுவாலஜி ப்ரொஃபசர் பரசுராம பேர். இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் சேவ் தி லிட்டில் பாய்.
இடியட். அவசரப்பட்டு இந்த எஃப்ஐ எதுக்குடா சுட்டேன்? இல்லனா அவன் நம்மள சீத்து கட்டிப்பா தெரியுமா? ஷட் அப். அங்க போய் என்ன நடக்குது பாத்து வா. ஹலோ ஹலோ மைக் டு காலிங் மைக் டு காலிங் நம்பர் 42 பிரகாசம் ரோட் என்னாச்சு அந்த எஸ்ஐ செத்துட்டான் ஜனங்கள கூடிட்டாங்க நாம உடனே இங்க இருந்து வெளியே போய் அவனை பெட்டி எடுத்துட்டு வா சரி இன்ஸ்பெக்டர் நிவாஸ் இங்க எதுக்காக வந்தார்னு ஸ்டேஷன்ல कांटेक्ट பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எஸ் சார் நல்லே போயா போயா ஜானி போலீஸ் வீட்டை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க மாடிக்கு போயிட்டா வெளியே என்ன நடக்குது கவனிக்கலாம் ஏய் கம் ஹியர் முதல்ல இந்த சவத்தை இங்க ரிமூவ் பண்ணு ஏய் டோன்ட் மூவ் போங்க யார் மாடி போங்க 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 மிஸ்டர் பஞ்சு சார் இந்த வீடு யாருது ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் பரமேஸ்வரன் வீடு சார் ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் வீட்ல இருந்து ஒரு போலீஸ் அதிகாரியை சுடுற அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு சம்திங் ராங் கான்ஸ்டபிள்ஸ் வச்சு இந்த வீட்டு கதவை திறக்க முயற்சி பண்ணுங்க ஃபாஸ்ட் ஓகே சார் ஓபன் தி டோர் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரிய குற்றம் ஐ சே ஓபன் தி டோர் மறுபடி எச்சரிக்கை செய்யறோம் கதவை திறந்துட்டு உள்ள வந்துருவோம் We will shoot at sight நான் யாருங்கறது உனக்கு அவசியம் இல்ல. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு. இந்த வீட்ல உள்ள மூணு பேரோட உயிரும் என் கையில இருக்கு. I don't believe you. மரியாதையா போலீஸ்ல சரண் அடைஞ்சிரு. நீங்க யாராவது உள்ள வரதுக்கு முயற்சி பண்ணினா மூணு பேரையும் கொன்னுடுவேன். இன்ஸ்பெக்டர், அவசரப்படாதீங்க. இவங்க சொன்னபடிங்களை கொல்லுவாங்க. இவங்க எதுக்கு குனிஞ்சவங்க? நிறுத்துங்க. எல்லாரும் பின்னால வாங்க. நீங்க எல்லாரும் உடனே இந்த இடத்தை விட்டு போகணும். நீ எங்கே தப்பிக்க முடியாது
இந்த நாட்ல நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் காக்கி சட்டை போட்ட ஒவ்வொருத்தரும் உன்னை தேடி கண்டுபிடிப்பாங்க. உடனே சரண்டர் ஆயிடு. சரண்டர் ஆயி சார். எங்க கிட்ட இருக்கிற மூணு பேரையும் கொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க கிட்ட சரணடைவோம். ஸ்டாப் தட். அவங்க ஒன்னு செஞ்சிராத. போலீஸ் அப்புறப்படுத்த எனக்கு அதிகாரம் இல்ல. இத பெரிய அதிகாரிகிட்ட தான் கன்சல் பண்ணனும். ப்ளீஸ். உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ்பி ஆபீஸ் போன் பண்ணி என்ன செய்யலாம்னு கேளுங்க. ஓகே சார். இந்த கார் யாரோடது? தெரியாது சார். ப்ரொபசர் கிட்ட கார் கிடையாது. சந்தேகமே இல்ல. அப்போ இந்த கார் கொலகார பாவியோட காரா தான் இருக்கும். ராஜா, இந்த கார் யாரோடது? யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? எல்லா விவரத்தையும் ஆர்டிஓ ஆபீஸ்ல தெரிஞ்சிடுங்க. ஓகே சார். குயிக். கான்ஸ்டபிள். எஸ் சார். இந்த கிரவுட் கிளியர் பண்ணுங்க. எஸ்பி வெளியூர் போயிருக்காங்க. நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி போர்ட்ஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த கார் யாருன்னு விசாரிச்சிங்களா? இது எம்எல்ஏட கார். இன்னைக்கு காலையில அசோகா ஹோட்டல் வாசல்ல நிறுத்தி வச்சிருந்த காரை காணோம்னு கம்ப்ளைண்ட் இருக்கு பியூரோ ஸ்டேஷன். இவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு எதிர் வீட்டுல இருந்து அவங்களை ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்க சொல்லு. நான் இந்த காரை ரிமூவ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். கார் போன ஆத்திரத்துல அவங்க வெளியே வருவாங்க. அப்ப நாம அவங்க ஷூட் பண்ணிடலாம். ஓகே, கோ அஹெட். நீங்க ரவுடியா? இங்க ஒரு வடு இருக்கணுமே. இது நஜன் துப்பாக்கியா இல்ல தீபாவளி துப்பாக்கியா? இன்னொரு தடவை துப்பாக்கி தொட்டா கைய ஒடிச்சிருவேன். அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? கொஞ்சம் குடுங்களேன், பாத்துட்டு தரேன். ஏய் கிண்டலா, போடா. யானி, என்ன? நாம வெளிய போக முடியாம வீட்டை சுத்தி போலீஸ் நிக்க வச்சுட்டான். அப்படியா? அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ பிளான் பண்றான் போல இருக்கு. நம்ம பாத்து எல்லாம் ரெடி சார். செய்ய முடியாது. அதனால நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, அப்ப வெயிட் பண்றோம். அவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? இந்த பையல ஷூட் பண்ணி வெளியில போய் போட்டா சரண் ரங்க நெல்லு. ரங்க, இதெல்லாம் ஒன்னால வந்ததுதான். அவசரப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் சுட்ட. இவங்க நம்ம பிடியில இருக்கிற வரைக்கும் போலீஸ் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கிட்ட பேரம் பேசி தப்பிச்சுக்கணும். ஆனா அவன் சரண்டர் ஆக மாட்டேங்கிறானே. கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்க சரண்டர் ஆகியே தீரணும். ஜன்னல் வழியா பார்த்தவன் ரெங்கா, இன்னொருத்தன் ஜானி. இவங்க ரெண்டு பேரும் நாகேஸ்வரன் கோவில்ல கொள்ளை அடிச்சவங்க. இவங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது தப்பிச்சிட்டாங்க. அவங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க?
தாத்தா என் முயல் பசியால கத்துது அதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வாடா நீ போக கூடாதியா அது பசியால கத்தலப்பா அந்த ரூமுக்கு பாம்பு போயிருக்கும் அத பார்த்து பயந்து அப்படி கத்தது அப்படினா பாம்பு என் முயல கொண்டுடுமா என்னமோ நான் போய் முயல கொண்டு வந்தறேன் டேய் நில்லுடா அது சாதாரண பாம்பு இல்லப்பா சாவித்ரி செத்தத பாத்தியல்ல அது பயங்கரமான கருணாகம் அது கடிச்சதுனால தான் சாவித்ரி அப்படி செத்தா அது அவ்வளவு பயங்கரமான பாம்பா அது கடிச்சா விஷ உடனே இரத்தத்தோட கலந்துடும் சாவித்ரி ஆட்டமே கதரி கதரி பயங்கரமா செத்துடுவாங்க ஓஹோ நீ ஜூவாலஜி ப்ரொஃபசர் இல்ல அப்படினா உனக்கு பாம்பு பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் நீயே அந்த பாம்பு அடிச்சு கொல்ல வா டாடி நீங்க போக வேண்டாம் அத கொல்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல நெருங்கின ஆள கடிச்சிடும் அது கடிச்சா அங்க சாவ போறேன் இல்லனா இங்க சாவ போறேன் போ போமா போடா தாத்தா ஏ முயல நான் பார்க்கணும் நானும் வரேன் டாடி ஏய் நீ எங்கடி போ போடி தாத்தா நீ போடா ஐயோ தீபா எழுந்திரியா ஏய் என்ன திரும்பி பார்க்கற நட அடிக்கிற மாதிரி சீ போடா பாம்பு கிடைச்சதா இல்ல அது எங்க போச்சுன்னு தெரியல சரியா எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா எங்க அது மூல முடுக்கல இருக்க போகுது அது ஓடி போயிருக்கறங்க ஏய் ஏய் எங்கடி ஓட பாக்குற இந்த வேலையெல்லாம் இனிமே எங்க கிட்ட காட்டாத அம்மா ஜான்சி ஏம்மா அப்படி பண்ண இனிமே இப்படி அவசரப்படாதம்மா நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும்மா ஜான்சி உனக்கு என்ன ஜான்சி ராணிங்கிற நினைப்பா மறுபடியும் இந்த மாதிரி வேலை செஞ்ச பூண்டோட அழிச்சிருவேன் ஜாக்கிரதை
தேங்க்ஸ் டா ஓல்ட் மேன். வீட்ல மருந்தெல்லாம் மெயின்டெய்ன் பண்றியா, அதுக்கு ஒரு பாராட்டு. பரவாயில்ல, கிழவன் பிளாக் லேபிள் வச்சிருக்கான். மிஸ்டர் கிருஷ்ணன், நிவாஸ் இங்க ஏன் வந்தார்னு விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் சார். இந்த வீட்டு பையன் ஒரு நல்ல பாம்பை கொண்டு வந்துட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்ததா, அதை விசாரிக்க வந்தாராம். நல்ல பாம்பா? நல்ல பாம்பை கொண்டு வந்ததா மிஸ்டர் நிவாஸ் யார் ரிப்போர்ட் பண்ணாங்க? டாக்டர் தேவகி, இந்த ஊர் ஜூ டாக்டர். ஜூ டாக்டர், அவங்களை நான் பார்த்தாகணும், ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். அங்கா சார், அப்ப இருந்து நடந்துகிட்டே இருக்கீங்களே, பாவம் கால் நோகாதா? கொஞ்சம் இப்படி உட்காருங்களேன். என்னடா, எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, என்ன பார்த்தா ஏன் உங்களுக்கு அந்த பயம்? ஏண்டா, எப்படிடா இருக்கு உடம்பு? உனக்கு நாளை கொடுக்கணுமா? என்னங்க, எனக்கு அர்ஜென்ட்டா இதுக்கு வருது, பாத்ரூம் போயிட்டு வரதா? ஏய், சைலண்டா உட்காரணும், இல்ல கைய கால ஒடிச்சிருவேன். தீபா, உண்மையா தான் சொல்ற, அர்ஜென்ட்டா வருது ஆண்டி. டேய் ரங்கா, போகட்டும்டா, இல்லனா இங்கேயே பேஞ்சிரோம் போல இருக்கு. சரி வாடா, பிச்சி உட்கார், வாடா. ரங்கா சார், நீங்க பாத்துக்கிட்டே நின்னீங்கன்னா எனக்கு வராது, சாத்திக்கிங்க. சரி போ. Hey!
இனிமே லேட் பண்றது வேஸ்ட் சார். கதவு உடைச்சிட்டு உள்ள போலாம் சார். ஆமா சார், நானும் காலையில இருந்து அதை பத்தி தான் யோசனை பண்றேன். மிஸ்டர் பஞ்சு, கீழே இருந்து மேல போறதுக்கு முயற்சி பண்ணாதான் அந்த கொலகார பாவங்கிட்ட இருந்து மூணு பேரையும் காப்பாத்த முடியும். இல்லையா சார், ஒரு ஐடியா. பக்கத்து வீட்டுல பழகி வாங்கி ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு ஏறி போயிடலாம் சார். ஷட் அப் மிஸ்டர் பஞ்சு. சடனா மாடியில உள்ள ஜன்னல் உடைச்சிட்டு போனாதான் அவங்களை பிடிக்க முடியும். ஓகே, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. பேசாம படுத்து தூங்கணும். தாத்தா, அது என்னன்னு சொல்லு. பச்சைக்கிளி. அந்த தாய் மதுரை மீனாட்சி கை மேலேயே இருக்கும். அம்மாவுக்கு ரொம்பவும் பிரியமான கிளின்னு சொல்லுவாங்க அந்த பச்சைக்கிளி. ஆமா, அந்த பச்சைக்கிளி செத்து போச்சு தாத்தா. அழுதடா, அழுது அவனுக்கு மூச்சு திணறும். அழுது கண்ணா. கம்பி, பையன் மறந்து கீழே ரூமுக்குள்ள இருக்கு, நான் போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணு மறந்து எடுத்துட்டு வரணும், அவன் சாகட்டும். போய் மிஸ்டர் ராஜா, ஏற்பாடு செஞ்சீங்களா சார்? நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. உள்ள இருக்கிற மூணு உயிரை காப்பாத்தணும்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கம் ஆன், டு இட். ஐ சே குழந்தை ஏதோ சரியாத்தனமா பண்ணிட்டாங்க. அந்த சின்ன பிள்ளைய படி வாங்கிட்டாங்கப்பா. உங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் தான் குழந்தை அடிச்சிட்டீங்களே, மருந்து எடுத்துட்டு வரதுக்காக அனுப்புங்க. இவன் பண்ண வேலைக்கு அப்படியே ஐயா கால பிடிக்கிறேன். குழந்தைய கொண்டாத, உன்னை கெஞ்சி கேக்குறேன். கிழவா, போதும், நிறுத்து. அந்த பயல விட ஓர ஓட உனக்கு பெருசா வச்சு. எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க ரெடி சார். இப்படி லேட் பண்ற? எங்க இருந்து வருது இந்த மணி சத்தம்? பூஜை அறையில இருந்து. பூஜை அறையில இருந்தா? அங்க யாரு இருக்கா?
அது கூட தெரியாதா அங்க இருக்குறது கடவுள் அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சடா உன் கடவுளுக்கு நான் யாருங்கறதை இப்ப காட்டிட்டு வரேன் கிருஷ்ணன் எஸ் சார் இந்த வீட்டோட பிளான் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கார்பரேஷன் ஆஃபீஸ்லேயும் வரவழைங்க அவசியம் ஏற்பட்டால் கார்பரேஷன் கமிஷனுக்கு ஃபோன் பண்ணி ஏற்பாடு பண்ணுங்க ஓகே சார் ஓகே வாங்கப்பா நீ கண்ண மூடிட்டு தூங்குமா எனக்கு தூக்கம் வரல ஆண்டி எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு ஆண்டி என்ன மம்மி கிட்ட கூட்டிட்டு போறியா ஆண்டி ராஜா கொஞ்சம் பால் சாப்பிட்டு படுத்துக்கப்பா அப்பதான் தூக்கம் வரும் எனக்கு பால் வேணும் அம்மா ஜான்சி நீ போய் பால் எடுத்துட்டு வாம்மா ஏய் நில்லு போ அப்படி போங்க போட்றங்க ஏய் மறுபடியும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ண இங்க ரெண்டு கொலை விடும் ஜாக்கிரதை வா
என்னம்மா என்னாச்சும்மா? டாடி நான் போய் பால் எடுத்துட்டு வரமா? நோ, இங்க இருந்து யாரும் நகரக்கூடாது. குட் ஈவினிங் டாக்டர். ஐ அம் சங்கர். ஐ அம் டாக்டர் தேவகி. நீங்க ஆர்டர் கொடுத்த பாம்பு தான் இந்த வீட்டு பையன் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டானா? ஆமா. எங்க மிருகக்காட்சி சாலைக்காக ஆர்டர் கொடுத்த பாம்பு தான் இந்த வீட்டு பையன் தெரியாம மாத்தி கொண்டுட்டான். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப கொடூரமான பாம்பு. இஸ் இட்? பாம்புனாலே கொடூரமா? இதுல என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல டாக்டர். உலகத்துல உள்ள மத்த பாம்புகளை விட இதுக்கு விஷம் அதிகம். இதோட நீளம் 22 அடிக்கு மேல இருக்கும். இது பூமியில எவ்வளவு வேகமா போகுதோ அதே அளவு தண்ணிலையும் போகும். இதோட உணவு கூட பாம்புதான். இந்த பாம்பு தன்னுடைய தோலை உரிக்கும் போது கோபம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அது விடுற மூச்சுல கூட விஷம் கலந்திருக்கும். அப்ப அது கடிச்சா பிழைக்கிறது வழி இல்ல டாக்டர். உடனே ஆன்டி இன்ஜெக்ஷன் கொடுத்தா பிழைக்க வழி இருக்கு. அதுவும் 50% தான். இவ்வளவு கொடூரமான பாம்பா இருக்கிறதுனால வீட்டுல உள்ளவங்களை உடனே காப்பாத்தி ஆகணும். கொஞ்சம் Please. இந்த வீட்டு வேலைக்காரிய கடிச்சிடுச்சு. வேணும்னா நீங்க வந்து ட்ரீட் பண்ணலாம் டாக்டர். நீ சொல்றது உண்மையா? உண்மையா இருந்தா அவளை வெளியே கொண்டு வந்து காட்டு. முடியாது. அவ சுயநினைவு இல்லாம இருக்கா. அவளை காப்பாற்ற வேண்டியது கடமை நினைச்சா அந்த டாக்டரே வந்து ட்ரீட் பண்ண சொல்லுங்க. இம்பாசிபிள். அவங்க உள்ள வந்து ட்ரீட்மென்ட் பண்ண மாட்டாங்க. பாம்பு கடிச்ச பொண்ணு எங்களுக்குன சொந்தக்காரி இல்ல. வேணும்னா காப்பாத்திக்கங்க இல்லன்னா விடுங்க. அவங்கள பிழைக்க வைக்க நான் ட்ரை பண்றேன். வேண்டாம், நீங்க உள்ள போனா உயிர் காபத்து. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. டாக்டர் ஜானி, நீ அவசரப்படுறேன். இல்ல ரெங்கா, டாக்டர் உள்ள இருந்தா நமக்கு தான் நல்லது. ரெங்கா, நீ இங்க இருந்து நகர கூடாது. இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க. எக்கட வா, என் கூட வா. எங்க? எங்கயா சொல்றேன் வா. அப்படியே எழுந்திரு. கழவா, உனக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு அவளை கொண்டு வந்திருக்கேன். மேல கொண்டு போ. எங்கடியோட பாக்க? ஏய், தப்பி போறதுக்கு ட்ரை பண்ணுனே, உன்னை கொண்டு உன் சவத்தை வெளியில எரிஞ்சிடுவேன். ஜாக்கிரதை போ. இது என்ன அக்கமோ? இதுக்காக போய் சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தே. சடா, பாம்பு கடிச்ச பொம்பளை எப்பவோ போயிட்டா. ஒரு டாக்டர் உள்ள இருந்தா எங்களுக்கு நல்லதுன்னு தான் உன்னை அழைச்சிக்கிட்டு வந்தேன். பேசாம மேல போ. ஏய், பாம்பு டாக்டர் ஏன் அப்படி முழிச்சு முழிச்சு பாக்குற? தப்பிச்சு போக முயற்சி பண்ணனா என்ன நடக்கும்னு அந்த ஜான்சி ராணி கிட்ட கேட்டுப்பாரு. அப்படி போடா சார். டீ சாப்பிடுங்க சார். இன்ஸ்பெக்டர், எங்க கையில இன்னொரு ஆள் சிக்கியாச்சு. மொத்தம் 4 பேர். அவங்க உயிர் எங்க கையில? இல்ல, உங்க கையில. கடைசியா எச்சரிக்கிறேன், அந்த 4 பேர் உயிரோட இருக்கிறோம்னா நீங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு உடனே போகணும்.
I am Guru, Corporation Building Engineer. Glad to meet you. Thank you. இது மிஸ்டர் பரமேஸ்வரன் வீட்டு ஸ்டோர் ரூம். இது பக்கத்து வீட்டுக்காரருடைய பெட்ரூம். இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவுல ஒரு கதவு இருக்கு. இந்த வீட்டுல பாதி அவர் வாங்கினதுனால அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ இந்த டோரை ஓபன் பண்ணா பரமேஸ்வரன் வீட்டு ஸ்டோர் ரூம் போக முடியுமா? டெஃபினட்டா போக முடியும். ஆர் ஷூர்? ஷூர். இது முன்னால இவ்வளவு டயர்ட் ஆனதில்லை. இன்னைக்கு ரெண்டு மாத்திரை கொடுத்ததான் ஜுரம் இறங்கும். பாவம், வயத்தினாலதான் இந்த ஜுரம் வந்திருக்கும். இவன் செத்தா இங்க யாருக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல. பேசாம வாய மூடிட்டு உட்கார்ந்திருக்கணும். எங்க வெளியே போலீஸ் கேள்வி குறைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டரையும் காணும். ஒருவேளை மேலதிகாரியை பாக்குறதுக்காக போயிருக்கணும். எதுக்கும் நீ போய் அந்த நகைப்பட்டி எடுத்துட்டு வா. இந்த பீரோ நகத்துல பின்னால ஒரு கதவு இருக்கு. அதை திறந்தா அவர் ஸ்டோர் ரூமுக்கு போகலாம். சார், ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு சார். எஸ். எஸ் சார், பக்கத்து வீட்டு கதை உடைச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ண. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், இப்ப நீ காட்டின பெரிய சாகசத்துக்காக இந்த சின்ன வெகுமதியை தர்றேன், எடுத்துக்க. இன்ஸ்பெக்டர், நீங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கான முயற்சியை விட்டுடுங்கன்னு கடைசியா எச்சரிக்கிறேன். மரியாதையா எங்க கார் அங்க நிக்க வச்சுட்டு போலீஸ கிளியர் பண்ணுங்க. இல்ல ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி பரிசுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். லேப்ல டெஸ்ட் பண்ணி உடனே ரிப்போர்ட் கொண்டாங்க. எஸ் சார். ஜானி, போலீஸ் சரண்டர் ஆவாங்கன்னு நினைக்கிறியா? சரண்டர் ஆகிய தீரணும். இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றேன். எஸ். நாம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்?
அவங்க காரை கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்ப நாமளே அவங்களுக்கு உதவி சொன்னதை செய்யுங்க சார். ஓகே வெளியே என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வா. சக்சஸ் ஜானி. என்ன விஷயம் ரங்க? போலீஸ் நம்ம காரை கொண்டு வந்தாங்க. நாம அப்பவே இந்த வேலையை செஞ்சிருக்கணும். கரெக்ட். சோ அவங்க நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே அவங்க ஸ்ட்ரீட்டை காலி பண்ண சொல்லி நாம எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். இப்ப நாம தப்பிக்கிறது மட்டும் கேரண்டி. நீ கீழே போய் அந்த நகைப்பட்டி எடுத்துட்டு வா. நான் மறுபடியும் அங்கேயா? நீ பயப்படாத. ஏய் ஜான்சி ராணி இங்க வா. கம் ஆன் கெட் அப். எங்க இவள உன்னோட அடிச்சிட்டு போ. நீ வெளியே நின்று இவள உள்ள அனுப்பி பெட்டி எடுக்க சொல்லு. சரி, என் பிஸ்டல் எங்கே விழுந்துருச்சே? அது போனா போகுது. அந்த எஸ்ஐ விட்டுட்டு போன பிஸ்டல் இருக்கு, இதை எடுத்துட்டு போ. ஏய் கம் கம் ஆன் ஜான்சி ராணி இங்கடா. உனக்கு எங்கிதுமே தெரியாது போல இருக்கு. ரொம்ப மொரட்டு மனுஷனா இருக்க. பாரு எப்படி தேய்ச்சிட்டு இருக்கு. ரத்தம் வரல. பரவாயில்ல விடு. என்ன புரிஞ்சுக்கவும் தெரியல, உனக்கு சமய சந்தர்ப்பம் புரியல. புரிஞ்சுக்கலாம் போ. போல அங்கேயும் பார்க்காம போய் தோண்டு. தோன்றேன். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்யணுங்கிறத சொல்றேன். முதல்ல சொன்ன வேலை செய். தோண்டு. அறியாத பொண்ணு ஒண்டியா கஷ்டப்படுறான்னு கூட இல்லாம அப்படியே பாத்துட்டு நிக்கிறீங்களே, வந்து கொஞ்சம் சகாயம் பண்ணா என்ன? அனாவசியமா பேசிட்டு இருக்காத, சீக்கிரம் தோண்டு. ஒரு இடத்துல இந்த மாட்டுல நிக்க வச்சு அவங்க கார் மூவ் ஆனோன்னு ஃபாலோ பண்ணணும். அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்ததும் நம்ம கிட்ட தப்பிச்சிடக்கூடாது. ரைட், குயிக். லேப் ரிப்போர்ட். ஆமா சார், அந்த விரல் 12 மணி நேரத்துக்கு முன்னால செத்தவங்க விரல்னு ரிப்போர்ட்ல இருக்கு சார். அப்போ அந்த விரல் டாக்டரோட தான், ஜான்ஸோட இல்ல. செத்து போன வேலக்காரோட விரல் தான். ஆமா,
ஆக இந்த வீட்ல இருக்கவங்க சேஃபா தான் இருக்காங்க. எனிவே we must be alert. மரியாதையா இந்த பக்கம் வந்துரு, இல்ல ஷூட் பண்ணிடுவேன். அந்த வேலையில எங்கிட்ட வேணாம், மரியாதையாவா? Come on! Let go!
அந்த பையன் ஒண்ணு செஞ்சிராத நாங்க போயிடுறோம் நம்ம ஆளுங்களை உடனே இங்க இருந்து போக சொல்லுங்க கம்மா நோ ப்ளீஸ் நோ ஐயா குழந்தை ஒண்ணு செஞ்சிராத ஐயா ஏய் எல்லாரும் போயாச்சு கம் ஆன் ப்ளீஸ் நோ வெரி குட் இந்த பையனை நான் கொண்டுகிட்டு போறேன் நான் பத்திரமா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்ததை இவனை விட்டுறேன் நான் எஸ்கேப் ஆகுற வரைக்கும் இவன் என் கூட தான் இருப்பான் புரியுதா ஸ்டாப் இட் ஸ்டாப் தட் நான்சென்ஸ் ஷட் அப் நேரத்தை வீணாக்காத நான் சொன்னதை செய் என் காரை பின்தொடர முயற்சியை விட்டுடுங்க அப்படி செஞ்சீங்க இவனை க்ளோஸ் பண்ணிடுவேன் ஞாபகம் இருக்கட்டும் ஏய் Ah!
For more updates, like, comment, subscribe to our channel.